ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேவ் ஃபன் லேர்னிங்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் பாசிபிள் க்வெஷ்சன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மேட்டர் இன் அவர் சரௌண்டிங். ஸோ இது வந்து 7th, 8th, and 9th புக்ஸ்லேருந்து கம்பைண்டாக எடுத்திருக்கேன். ஸோ இதில் வர க்வெஷ்சன்ஸ்லாம் ரொம்ப பேசிக் க்வெஷ்சன்ஸ்னா நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம், பட் ஈ வந்து ஒரு ரீகேப் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி உங்கள் எய்ம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருந்தால் ஜென்ரல் சயின்ஸ்க்கு நாங்கள் போடுற க்வெஷ்சன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் மாஸ்? ஸோ மாஸ்னா என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் மேட்டர். ஸோ எந்த ஒரு பொருளில் வந்து இருக்க அந்த மேட்டர் தான் வந்து அண்ட் எவ்வளோ ஸ்பேஸ் அதை ஆக்குப்பை பண்ணுது, ஸோ அதோட மெஷர்மெண்ட்டு தான் நம்ம மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, ஹவு இஸ் ஆட்டம் மெஷர்? ஸோ ஆட்டம் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம்னா, ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ் வந்து நமக்கு தெரியும் ரொம்ப மைன்யூட் சைஸில் இருக்கிறது. ஸோ நம்ம இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நானோமீட்டர்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம்னா, 1 நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 to the power -9 meter. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் நானோமீட்டர்ஸில் தான் வந்து நம்ம ஆட்டமை வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ தேர்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் மேட்டர் மேட் ஆஃப்? ஸோ மேட்டரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு டைனி பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு பேர் நம்ம ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து சம் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் வந்து மாலிகுல்ஸ். ஸோ மாலிகுல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் ரெண்டுமே தான் வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ்? ஸோ மாலிகுல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, தேர் எக்ஸிஸ்ட் அ ஸ்பேஸ் பிட்வீன் மாலிகுல்ஸ் அண்ட் மேட்டர். ஸோ மாலிகுல்ஸ்க்கு இடையில எப்போவுமே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த மாலிகுல்ஸ் எப்போவுமே வந்து கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருந்து மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ மாலிகுல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இது தான். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் வந்து 3 ஃபிசிக்கல் ஸ்டேட் இருக்குது, சாலிட், லிக்விட், கேஸ். வாட் ஆர் சாலிட்ஸ்? ஸோ சாலிட்ஸ்னால் என்னென்னா, தே ஆர் கேரக்டரைஸ் வே. ஸோ சாலிட்ஸ்னாலே ஒரு டெஃபினட் ஷேப்பு, சைஸ் அண்ட் வால்யூம் இருக்கும். ஸோ சாலிட்ஸில் வந்து மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும், அண்ட் ஆல்சோ அதில் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அண்ட் தே ஆர் இன்கம்ப்ரெசபிள். ஸோ வாட் ஆர் 4th and 5th ஸ்டேட் ஆஃப் மேட்டர்? ஸோ நமக்கு தெரியும் 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ இதுக்கும் மேலே 4th and 5th ஸ்டேட் ஆஃப் மேட்டர்னு இருக்குது. அது வந்து என்னென்னா, பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிளாஸ்மா அப்படிங்கிறது சூப்பர் ஹீட்டட் கேஷியஸ் ஸ்டேட். ஸோ கேஸ் ஸ்டேட்டுக்கும் மேலே இருக்கிறது தான் பிளாஸ்மா. ஸோ அதுக்கும் மேலே இருக்கிறதுக்கு வந்து என்னென்னா, போஸ் எயின்ஸ்டீன் கண்டென்சேட். ஸோ ஒரு டெம்ப்ரேச்சரில் ஆன ஒரு கண்டென்சேட் தான் வந்து சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து 5th ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் தட் என்னன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் லிக்விட்? ஸோ லிக்விட்னா, இட் வில் ஆக்குப்பை அ டெஃபினட் வால்யூம், பட் அதுக்கு ஒரு ஷேப் இருக்காது. ஸோ நம்ம எந்த கண்டெய்னர் வைக்கிறோமோ அந்த ஷேப்பு தான் அந்த லிக்விடோட ஷேப்பும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கேஸ். ஸோ கேஸ்னா என்னென்னா, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வந்து கொஞ்சம் அதிக கேப்பில் இருக்கும், அண்ட் ஆல்சோ வந்து ஹோல் ஆஃப் த ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கும். ஸோ அதுதான் வந்து கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஸோ இட் நேம் சம் கம்ப்ரெஸ்டு கேஸ். ஸோ கம்ப்ரெஸ்டு கேஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்பிஜி சிலிண்டர், அதாவது லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். ஸோ அதுவே வந்து கம்ப்ரெஸ்டு கேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணுற அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், அது அதுலெல்லாம் இருக்கிறதும் வந்து கம்ப்ரெஸ்டு கேஸஸ் தான். ஸோ இப்போ கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து சில வெஹிக்கிள்ஸில் ஃபியூவல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ரஸ்டு கேஸுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து, ஒவ்வொரு சாலிட் லிக்விட் கேஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். ஸோ சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாலிடுக்கு வந்து ஒரு டெஃபினேட் ஷேப் அண்ட் வால்யூம் இருக்குது, லிக்விடுக்கு வந்து ஒரு டெஃபினேட் வால்யூம் இருக்குது பட் ஷேப் இல்லை. கேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபினேட் வால்யூமும் இல்லை, ஷேப்பும் இல்லை. நெக்ஸ்ட்டு, சாலிடில் வந்து இன்டர் மாலிகுலர் ஸ்பேஸ் வந்து மினிமமாக இருக்கும், லிக்விடில் வந்து அது கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும், கேஸில் வந்து மேக்ஸிமம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சாலிட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும், தே ஆர் இன்கம்ப்ரெசிபிள். லிக்விட்ஸ் வந்து ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்க்கு கம்ப்ரெசிபிள், பட் கேஸ் வந்து ஈஸிலி கம்ப்ரெசிபிள்.
சாலிட்ஸ்னால ஒரு இடத்த விட்டு நகர முடியாது, தே கே நாட் ஃப்ளோ. பட் லிக்விட்ஸ் வந்து ஒரு ஹையர் லெவல் வந்து லோவர் லெவலுக்கு அதை நம்ம ஃப்ளோ பண்ண வைக்க முடியும். பட் கேஸ் நமக்கு தெரியும் ரொம்ப ஈஸிலி எல்லா டைரக்ஷன்ஸ்லேயுமே அது போகும். ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன கம்பேரிசன். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பாருங்க, வாட் இஸ் வேரியஸ் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டருங்கிறது வேரியஸ் ஸ்டேட்ஸில் எப்படி இருக்கும்னா, சாலிடாக இருக்கும்போது ஐஸ், லிக்விடாக இருக்கும்போது வாட்டர் ஆசிட், கேஸாக இருக்கும்போது வாட்டர் வேப்பர். ஸோ இதுதான் வாட்டரோட டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், வாட் இஸ் மெல்ட்டிங் பாயிண்ட். ஸோ இந்த மெல்ட்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின். ஸோ ஒரு டெம்பரேச்சரில் சாலிடு வந்து லிக்விடாக மாறக்கு மெல்ட் ஆகுதோ அந்த டெம்பரேச்சர் தான் மெல்ட்டிங் பாயிண்ட்னு சொல்கிறோம். ஸோ மெல்ட்டிங்னாலே நமக்கு சாலிட் மெல்ட்ஸ் டு லிக்விட் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். ஸோ ஐஸோட மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0°C. நெக்ஸ்ட் வந்து பாய்லிங் பாயிண்ட். ஸோ எந்த ஒரு டெம்பரேச்சரில் அந்த லிக்விட் வந்து பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டெம்பரேச்சரை பாய்லிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 100°C. ஸோ இந்த மெல்ட்டிங் பாயிண்ட்டும் பாய்லிங் பாயிண்ட்டும் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ வாட்டரோட மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நான் சொன்ன க்வெஷ்சன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே ஸ்கூலில் சயின்ஸில் நம்ம படித்த க்வெஷ்சன்ஸ் தான், பட் இருந்தாலும் ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் க்வெஷ்சன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.